ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியபெட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி இன்றைய நாள் முழுவதுமே திதி சதுர்த்தசி தான் நட்சத்திரம் போராடம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்தராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் சிவராத்திரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு என் மூன்று விதி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் ஏற்றத் தாழ்வுகளை எதிர்கொள்ளத் தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும் எதனால் அதாவது உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கு மேலான வருமானமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பந்தங்களையும் பாசங்களையும் நேசித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாயகி அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் உபஜய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் விருச்சிக ராசியில் குரு பகவான் வீடு தேடி வெற்றிகளும் சௌபாக்கியங்களும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மற்றவர்களின் தேவையை உணர்ந்து உதவக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான நிகழ்வுகள் இஷ்டம் போல் நடந்தேறக்கூடிய இனிமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் இன்றைய நாளில் பலிதமாகும் எதை தொட்டாலும் அதாவது தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படிங்கிற பழமொழி இன்றைய நாளில் ஓரளவு பலிதமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பகலில் பார்த்துப் பேசு அந்தியில் அதுவும் பேசாதே என்ற கிராம பழமொழியை ஓரளவு கடைபிடிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னன்மார் சுவாமி அதிர்ஷ்டையின் மூன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ இதமாகவும் பதமாகவும் பேசத் தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு கலைகளுக்கு மேலாக நல்லதொரு நிலை அலைய அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் கடல் கடந்த பயணங்கள் மூலமாக அளவுக்கு அதிகமான பெருமைகளையும் ஆத்மார்த்தமான தன வரவுகளையும் மிகப்பெரிய நிம்மதியையும் இந்த எண்ணால் சம்பாதிக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இந்த வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அயராத உழைப்பும் தளராத நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால நேர்மையாக உழைத்தவர்களுக்கு நேர்மையை கடைபிடித்தவர்களுக்கு இன்றைய நாளில் தூய்மையான மேன்மையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் அரசியலில் கடந்த காலங்களில் பிராபலங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த மனுஷால் அனைவருமே இன்றைய நாளில் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதுவாக அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற பழமொழியை நினைவில் வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய மனசில் தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மங்கள காரகனாக இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீக புத்தகங்கள் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம் கார சுயம்புலிங்கம் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய் பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் மேன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் புதன் பகவானோடு அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு மிகுதியாகும் பண வரவுகள் அதிகமாகும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீ சுதர்சனாய நமக என பாராயணம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி வழிகாட்டியாக திகழ்வதில் வல்லவராகிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்தை நீண்ட நாள் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும் சொல்லுவாங்க இல்லையா கா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு நினைக்கிறவங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த உத்தியோகம் நிச்சயமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சரிசியும் பால் பாயாசமும் தானம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யூ தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால விவசாய தொழிலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அதே சமயம் சம்பந்தப்பட்ட அல்லது டிராக்டர் சம்பந்தப்பட்ட லாரி சம்பந்தப்பட்ட கனரக வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொல் புத்தியை விட சுய புத்தியை பயன்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அன்யுனியமும் மிகுதியாகும் கடந்த காலங்களில் பெத்தவங்களை புரிஞ்சிக்காத குழந்தைகள் இன்றைய நாளில் பெத்தவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தத்துவமான சூழ்நிலைகள் அரங்கேறும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பருவத்தையோ உருவத்தையோ பார்த்து பாதை மாறாமல் இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசானிய லிங்கம் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துணரால் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு வருமானமும் க்ஷேமமும் மிகுதியாகும் நீங்கள் வந்து வியாபாரமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருக்குமே உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரவு அமையும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உடுத்தும் ஆடைகளில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன் அதிர்ஷ்டையின் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஸ் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டால் இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பீஷ்மாய நம மீண்டும் ஒரு முறை ஓம் பீஷ்மாய நம இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தெற்கு பார்த்த வாசல் இருக்கக்கூடிய வீடு நல்லதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே இருக்கிற நான்கு திசைகளுக்கு வந்து அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று நான்கு முக்கிய திசைகள் இருந்தால் கூட உபதிசைகள் என்று சொல்லக்கூடிய வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய உபதிசைகளும் இருந்துகிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டு திசைகளுக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு வடக்கு என்பது வரவு குபேர வாசல் அதே மாதிரி கிழக்கு என்பது லட்சுமி கடாசம் பொருந்திய வீட்டுக்கு வரக்கூடிய பீடை பிணைகளை த தவிர்த்தள்ளக்கூடிய அற்புதம் நிறைந்த அற்புதம் நிறைந்த திசைகளாக இருந்துட்டு அதே மாதிரி மேற்கு கூட ஒரு சில ஜாதகத்துக்கு ராசிகளுக்கு கிடையாதுங்க ராசிப்படி எடுத்துக்கிட்டோம் நான்கு திசைகளை பொருந்து வராது ஒரே ராசியில் பல லட்சம் பேர் இருந்துட்டு இருப்பாங்க அதனால ஜாதகப்படி மேற்கு கூட ஆகுங்க தெற்கு வாசல் என்பது யம வாசலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தெற்கு வாசல் ஆகாது அப்படிங்கிறது சாஸ்திர விதி இருந்தாலும் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால இட நெருக்கடியாக இருக்கிறது

அந்த மாதிரி தெற்கு ஆகாத ஒரு திசையில் வந்து வீடு வாசல் அமைய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா அதற்கு நேர் எதிர் திசைகள் இன்னொரு வாசல் பின்பக்க வாசல் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தெற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தேய்மானம் கொடுக்காது நெஞ்சுக்கிணிய நேயர்களே வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தை இன்றைய நல்ல பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்